என்ன ஃபசிஹா இப்படி நோம்பு நேரத்துல ஓதாம போனை நோண்டிட்டு இருக்க? இங்க பாரு, நான் குர்ஆனும் ஓதிட்டேன், திக்ரும் எடுத்துட்டேன், சல்லாலதான் உட்காந்துட்டு இருக்கேன். இப்பதான் தொழுதும் முடிச்சேன். சும்மா கொஞ்ச நேரம் போனை நோண்டுவோமே அப்படின்னு போனை இப்பதான் பார்த்தேன். உடனே வந்துருவாங்க அட்வைஸ் பண்றதுக்குன்னு. சரி ஓகே, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு ஹதீஸுடைய கேள்வி கேட்கிறேன். இரண்டு நண்பர்கள் இருந்தாங்களா, அதுல ஒருத்தவங்க அல்லாஹ்வுடைய வழியில போர் செய்து ஷஹீதானவங்க, இன்னொருத்தர் முதுமையான வயதை அடைந்து இயற்கையா மரணம் அடைந்தாங்களாம். இவங்க ரெண்டு பேர்ல யாரை அல்லாஹ் முதல்ல சொர்க்கத்துல அனுப்பியிருப்பான்? இது எனக்கு தெரியாதா, ஷஹீதானவங்க தான். அவங்க தான் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு முதல்ல சொர்க்கத்துக்கு போவாங்க. அதுதான் இல்ல, முதுமையான வயதை அடைந்து இயற்கையா மரணித்தவர் தான் முதல்ல சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க. அப்போ அல்லாஹ் இடத்துல அந்த ஷஹீதானவங்க போய் கேட்பாங்களா, ஏன் அல்லாஹ் என்னைய ஃபர்ஸ்ட் அனுப்பாம அவங்கள அனுப்புற அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ் தாலா சொன்னானா, ஒவ்வொரு வருடமும் நோம்பை நோற்றாங்க, அந்த நோம்புல எனக்காக நின்று இரவெல்லாம் தொழுதாங்க, எனக்காக ஜக்காத்து கொடுத்தாங்க, நிறைய நிறைய பாவ மன்னிப்பு கேட்டாங்க, அதனால அவங்க உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு சொர்க்கத்துக்கு போறாங்க. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வருடமும் நம்ம நோம்பை அடையும் போது அதற்கான கூலி பெருங்கூலியாக அல்லாஹ் இடத்துல நம்மளுக்கு கிடைக்குது. அதுல நம்ம செய்கின்ற அமல்களும் நற்செயல்களும் அல்லாஹ் இடத்துல நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்தி உயர்த்தி ஷஹீதானவங்களுக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா நமக்கு சொர்க்கத்தை தர்றான். இப்பேற்பட்ட சிறப்பான நோன்புல நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் நம்ம நோன்பை அடையிறோம் அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய ஞாபகம். அதை போய் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கே அப்படின்ட்டு தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய நன்மை இருக்குது, எனக்கு தெரியாமே போயிடுச்சு. இனிமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் டைமை.